ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வின்ஸ்ட் நம்ம சேனலுக்கு உங்களை எம்பூட்னு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏ கவுசிலிங்ஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸுவா நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு வரக்கூடிய நாட்களில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணுவோம் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்மகிட்ட நிறையா பேர் கேட்டது என்னச்சு வச்சு சார் கவுன்சிலிங் மூலியமாக போனோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து கம்மியாக தானே சார் வரும் ஆனால் நீங்கள் என்ன சார் ஃபீஸ் வந்து அதிகமாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னச்சு பார்த்தீங்கன்னா கேட்டாங்க சரியா அப்போ கவுன்சிலிங் மூலிமா போனோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எவ்வளோ சார் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது அதாவது நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் டயர் ஒன் காலேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா பெரிய பெரிய காலேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து அதிகமாக தான் வாங்க தான் செய்கிறாங்க சில சில காலேஜஸில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் போகிற பசங்களுக்கு சில காலேஜஸ்லாம் ஃபீஸ் வாங்குகிறாங்க ஆனால் சில நல்ல கல்லூரிகள்லாம் வாங்குறது கிடையாது சரியா ஃபுல் ஃப்ரீ பண்ணிடுறாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எவ்வளோ ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலயமா போனோம் அப்படின்னா எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இந்த ரவுண்ட் டூ பசங்களுக்காக ஒரு தடவை நம்ம திரும்ப என்னாச்சு போதுன்னா அப்டேட் பண்ணலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து அதாவது கேட்டகரி ஒன் கேட்டகரி டூ அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்காங்க கேட்டகரி ஒன் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் கோட்டா அதாவது கவுன்சிலிங் மூலிமா போனீங்க அப்படின்னா நான் அக்ரிகேட்டட் கோர்சஸ் அதாவது என்பிஏ அக்ரிடேசர் கோ கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அக்ரிகேட்டட் அதாவது என்பிஏ இல்லாத கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேணமுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் தான் பே பண்ணணும் சரியா இதுதான் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃபீஸு அக்ரிகேட்டட் கோர்ஸ்னால் ஐம்பத்தஞ்சாயிரூபா தான் பே பே பண்ணணும் வெறும் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் தான் பே பண்ணணும் இப்போ ரேணத்துக்கு இதுவே வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி டூ சரியா கேட்டகரி டூ அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் சரியா நான் அக்ரிகேட்டட் கோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பே பண்ணணும் சரியா அக்ரிகேட்டட் கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி செவன் தௌசண்ட் தான் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனால் பே பண்ணணும் இவ்வளோ தான் வாங்குகிறாங்களா அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்டயே கேட்குறேன் சரியா அதாவது ஃபிஃப்டி தௌசண்ட் தான் நமக்கு வந்து கவுன்சிலிங்கில் போனால் வாங்கணும் ஆனால் இவ்வளோ ஃபீஸ் தான் வாங்குகிறாங்களா அப்படிங்குற பாருங்க அப்படி ஃபிஃப்டி தௌசண்ட் தான் வாங்கணும் அப்படிங்கிற இருக்கிறப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டில் போனோம் அப்படின்னா வெறும் இருபத்தஞ்சாயிரூபா தான் ஃபீஸ் வரும் அதே மாதிரி போஸ்ட் பண்ணி ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் வந்துடும் அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் வந்து ஃபுல் ஃப்ரீ சரியா நீங்கள் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இதுதான் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸு ஆனால் நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரியா அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணணும் இந்த காலேஜ் வந்து அதிகமாக ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கமிட்டி மெம்பர்ஸுக்கு சரியா மெம்பர்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஃபீஸ் கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்வதாக தொடர்பு கொண்டு இவங்கள்ட்ட நீங்கள் சொல்லலாம் அப்படி சொல்லி எந்தவித நடவடிக்கையும் எடுத்த மாதிரி நமக்கு இது வரைக்கும் எந்த நியூஸும் வந்ததில்லை இருந்தாலும் என்னச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட அதாவது நம்ம மன ஆறுதலுக்காக என்ன பண்ணலாம் வச்சு இவங்ககிட்ட என்ன பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இவங்களோட அதாவது நம்பர்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க சரியா உங்கள்கிட்ட மேபி வந்து அதிகமாக ஃபீஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட நீங்கள் என்ன பார்த்தா சொல்லி பார்க்கலாம் சரியா அதனால் கண்டிப்பாக இந்த ஃபீஸ் வந்து எந்த காலேஜும் வாங்குறது கிடையாது அது நல்லாவே தெரியும் அதனால் நீங்கள் அதாவது காலேஜை செலக்ட் பண்ணி சாய்ஸ் பண்ணி போடும்போது கரெக்டாக பார்த்து எந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் போடுங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு நாம் தான் பின்னாடி பிரச்சனையை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உணர்ந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட் தேங்க்யூ